ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம் கே தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேசப் போற படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்லம்பர்லேண்ட் அப்படின்ற ஒரு புது ஹாலிவுட் படத்துடைய ரிவ்யூ தான் ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த ஸ்லம்பர் ஸ்லம்பர்லேண்ட் படத்துல யார்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேசன் மோமா மார்லோ பார்க்லி அப்புறம் இன்னும் பல ஸ்டார்காஸ்ட் இந்த படத்துல வந்து இருக்காங்க பிரான்சிஸ் லாரன்ஸ் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டஸி அட்வென்ச்சர் படமா வந்து எடுக்கப்பட்டிருக்கு இருக்கு அண்ட் இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் நீமோ அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு அவங்களுடைய அப்பா வந்து ரொம்ப வருஷமா ஒரு லைட் ஹவுஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு நாள் நைட்டு வந்து நம்ம நீமோ வந்து ஒரு கனவு காண்றாங்க ஸோ அந்த ஒரு கனவுல வந்து தன்னுடைய அப்பா இறந்து போற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது ஸோ இதுக்கப்புறம் விடிஞ்சதும் அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து நம்ம நீமோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு ஸோ யாருடைய துணையும் இல்லாத நம்ம நீமோ வந்து தன்னுடைய அங்கல் வந்து கூட்டிட்டு அவரோட ஊருக்கு போயிடுறாரு ஸோ அங்க போனதுக்கு அப்புறம் நீமோக்கு திரும்பவும் வந்து ஒரு கனவு வருது ஸோ அந்த ஒரு கனவுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீமாவோட அப்பா வந்து இதுக்கு முன்னால ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாங்க அந்த கதையில இவர் சொன்ன ஒரு கேரக்டர் வந்து நம்ம நீமோ வந்து மீட் பண்ற மாதிரி வந்து நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர் வந்து நம்ம நீமோ கிட்ட சொல்லுவாங்க உன்னோடைய அப்பாவை பார்க்கணும்னா லம்பர் லேண்ட் அப்படின்ற ஒரு கனவு உலகம் வந்துருக்கு ஸோ அந்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ வந்து நிறைய கனவு காணணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுக்கான முயற்சியில நம்ம நீமோ ஈடுபடும் போது அதுல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து என்ன இதெல்லாம் வந்து கடந்து தன்னுடைய அப்பா வந்து அந்த கனவுல சந்திச்சாங்களா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமா இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்துக்கான சிஜி ஒர்க் வந்து அவ்வளவு பிரமாதமா வந்து பண்ணிருக்காங்க நீமா அப்படின்ற கனவுல வரக்கூடிய அந்த இடங்களாகட்டும் அதை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களாகட்டும் எல்லாமே வந்து அதுக்கான சிஜி ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸலன்டா பண்ணிருந்தாங்க நீமா அப்படின்ற பொண்ணு கேரக்டர்ல மார்லோ பார்க்லி அப்படின்றதான் நடிச்சிருக்காங்க சோ அவங்களுடைய கேரக்டர் வந்து சூப்பராவே பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க கூடயே வந்து ஒரு சின்ன பன்னிபொம்மா வந்து இருக்கும் சோ அதுக்கு வந்து உயிர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து காட்டிருப்பாங்க ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு படமா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல ஜேசன் மாமாவோட ஆக்டிங்கும் வந்து இந்த படத்துல வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட தொடக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எது கனவு எது உண்மை அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கு லைட்டா ஏற்படும் ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட்டடா அந்த பொண்ணுக்கு வந்து கனவு வந்துட்டே இருக்கும் ஓகே இதுதான் ரியல் இதுதான் வந்து கனவு அப்படின்னு நமக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிடும் ஸோ இந்த ஒரு கதை வந்து ஆரம்பிக்கும்போது இந்த கதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து ஆரம்பத்துல இருக்கதான் செய்யுது அந்த சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னா இந்த படம் வந்து கண்டிப்பா என்டர்டைன் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அண்ட் இந்த படத்தை குழந்தைய ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸான விஷயங்கள் நிறையவே இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த ஒரு இடங்களையும் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட முடியாது நல்லாவே பண்ணியிருக்காங்க அதே போல தான் எல்லாருடைய வாய்ஸும் அவங்க அவங்களுக்கு சூப்பராகவே சிங்க் ஆயிருக்கு ஓவராலாக இந்த ஸ்லம்பர் லேண்ட் படம் வந்து பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படம் தாராளமாக வந்து பார்க்கலாம் அண்ட் குழந்தைகளோடவே வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோடவும் பார்க்கலாம் ஒரு நீட்டான ஃபேண்டசி அட்வென்ச்சர் படமாக இந்த படம் வந்து வந்திருக்கு இல்லை பல லேக் வந்து அங்கங்கே இருந்தாலும் இருந்தாலும் இந்த படம் கண்டிப்பாக வந்து என்டர்டெயின் பண்ணும் ஸோ என்னோட இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ